ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மிஸ்டர் சயின்ஸ் டெக் யூடியூப் சேனல். நம்ம இன்றைக்கி ஒரு எமர்ஜென்சி பவர் பேங்க் தான் ரெடி பண்ண போகிறோம். அதுவும் 9 வாட் ஸ்கேன் பேட்டரி மூலயமா பவர் பேங்க் ரெடி பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு செய்ய தேவையான பொருள் வந்து 7805 ரெகுலேட்டர். இதில் வந்து இந்த மூணு பின்னையும் இப்படி வளைச்சு விட்டுக்கோங்க. அடுத்தது 370 ஓம் ரெசிஸ்டர். இது வந்து எல்லா எலக்ட்ரானிக் ஷாப்லேயும் கிடைக்கும், கிடைக்கலனா கீழே பை லிங்க் கொடுக்குறேன், வேணும் வாங்கிக்கோங்க. இது வந்து இப்படி ரெண்டாக மடக்கிக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த ஃபஸ்ட்டு பின் இருக்கு பார்த்தீங்களா, இதுலேயும் இதுலேயும் வச்சு மடக்கி சால்ட்ரிங் அடிச்சிருங்க. ஒரு பக்கம் சால்ட்ரிங் அடிச்சாச்சு, அடுத்தது ரெண்டாவது பின்ல அடுத்து வரது சால்ட்ரிங் பண்ணிருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சால்ட்ரிங் பண்ணியாச்சு. அடுத்ததா ஃபர்ஸ்ட் பின்ல வந்து பேட்டரியோட பிளஸ் வந்து ஃபர்ஸ்ட் பின்ல சால்ட்ரிங் அடிச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சால்ட்ரிங் அடித்தாச்சு பாருங்கள். அடுத்ததாக வந்து இந்தமாரி ஒரு ஒயர் எடுத்துக்கோங்க. இந்த ஒயர் வந்து ஒரு பக்கத்தை வந்து இது சென்டர் பின் இருக்குங்களுக்கு அதில் சால்ட்ரிங் பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து இது வந்து ப்ளஸ்ஸு, இது மைனஸ்ஸு. ப்ளஸ் ஒயர் வந்து இதில் கனெக்ட் பண்ணிக்கலாம். ரெண்டு ஒயரை கட் பண்ணி ரெண்டு பக்கமும் கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒயர் ஜாயின் பண்ணியாச்சு பாருங்கள். அடுத்தது இது வந்து ப்ளஸ்ஸு, இது மைனஸ்ஸு. பிளாக் ஒயர் இல்லாததுனால நான் ரெட் ஒயரே கனெக்ட் பண்ணிக்கிட்டேன். அடுத்தது வந்து நம்ம யூஎஸ்பி ஃபீமேல் போர்ட் எடுத்துக்கோங்க. இதில் வந்து எப்படி ப்ளஸ் மைனஸ் அடையாளம் கண்டுபிடிக்காதுன்னா, இங்கே ஒயிட் கலரில் உள்ள பார்த்தீங்களா அந்த பின்னு, அது வந்து மேல் பக்கம் இருக்கிற மாதிரி வச்சு பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு இந்த பின்னு பார்த்தீங்கன்னா ப்ளஸ்ஸு, இந்த பக்கம் இருக்கிறது பார்த்தீங்கன்னா மைனஸ்ஸு. இப்படி வச்சு தான் நம்ம கண்டுபிடிக்க முடியும். இதில் வாங்க சால்ட்ரிங் அடிக்கலாம். இதில் ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சால்ட்ரிங் அடித்தாச்சு. இதை வந்து சார்ஜ் போட்டு காமிக்கிறேன் பாருங்கள், எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், இப்போ வந்து நான் மொபைல் சார்ஜ் போட்டு காட்டுறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து நம்ம கேன் பேட்டரி அதில் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக வந்து யூஎஸ்பி பின்னை வந்து யூஎஸ்பி ஃபீமேல் பின்னோட கனெக்ட் பண்ணிடுங்க. கரெக்டாக கனெக்ட் பண்ணுங்கள், இல்லைனா அந்த இது உள்ளே இருக்க மாடியூல் உடஞ்சிரும். பாருங்க, ஒயர் கனெக்ட் பண்ணதும் மொபைல் சார்ஜ் ஆகுறத பாருங்க. பாருங்க, மொபைல் சார்ஜ் ஆகுது. நான் வந்து உங்களுக்கு கொடுத்த எக்ஸ்பிளனேஷன் புரியலைன்னா இதோட டயக்ராம் வந்து நான் வீடியோவோட பின் பண்ணுறேன் பாருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எமர்ஜென்சி பவர் பேங்க் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துருப்பீங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுபோல் நிறைய வீடியோ நம்ம சேனலில் போட்டிருக்கோம், அதையும் ஒரு தாட்டி பார்த்துட்டு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.